தஞ்சை மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு 29/11/2023 புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மாபெரும் தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை பணியை தனியாருக்கு ஒப்பந்தம் விடும் அரசாணை 152 உடனே ரத்து செய்திட வேண்டும், தேர்தல் வாக்குறுதிப்படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் மாநகராட்சி தினக்கூலி தூய்மை பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசாணை கோ 2D திட்டத்தின்படி தினக்கூலியாக தூய்மை பணியாளர்களுக்கு ₹725 வாகன ஓட்டிகளுக்கு ₹763 DBC தொழிலாளர்களுக்கு ₹725 அரசாணைப்படி வழங்கிட வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கருவிகள், முகக்கவசம், கை கால் உரைகள், உயிர் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் ஆண்டுக்கு 2 செட் யூனிஃபார்ம், 2000 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்து மாநகராட்சி அந்தஸ்து பெற்று பல்வேறு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுடைய